ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமக்கு எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, லா எக்ஸாம். ஸோ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் லா 2 வந்து எக்ஸாம் நாளைக்கு. ஸோ எப்படி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னுக்கூட்டி ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1 என்னது அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு பேஜ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்க்கலாம். இப்படி கூகுளில் போய் சர்ச் கொடுத்து அந்த TNDALU வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட்குள்ளே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா TNDALU இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இங்கே பாருங்கள் எக்ஸாமினேஷன் செக்ஷன் இருக்கா, இதில் February 2022 ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன இருக்குது மேலே, டவுன்லோடிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ன்னு இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு பார் கோட் சீட்டு தான் நம்ம கிளிக் டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸ்டெப் 1. ஸோ அதை எப்படி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் நாளைக்கு, ஸோ இன்றைக்கே பண்ணிச்சுக்கோங்க. கீழே பாருங்கள் யூஜி டிகிரி கோர்ஸ் February 2022 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நாமினல் ரோல் ப்ரீ பிரிண்டட் பார் கோடு ஃப்ரண்ட் ஷீட் கைட்லைன்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா இதில் வந்து கீழே பாருங்கள் என்ன இருக்குது, 5 இயரா, ஆல் ஹானர்ஸா, இல்லைன்னா 3 இயரான்னு கேட்காங்க. நான் 3 இயர்னால 3 இயரை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் என்னதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 3 இயரை கிளிக் பண்ணி இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கு. இங்கே நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு தான் ஒன்றுமே கிடையாது, உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேபிட்டலில் எழுதிருக்கணும். ஸோ முதல் 4 லெட்டர் உங்கள் நேமுடைய முதல் 4 லெட்டர் கேபிட்டல். அடுத்தால உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் குமார் அப்படின்னா உங்கள் நேம் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் 22/04/1996 முதல் உங்கள் நேமில் உள்ள முதல் 4 லெட்டர் REME, அதில் டேட் ஆஃப் பர்த் 22/04/1996, அதை அப்படியே இங்கே பாஸ்வேர்டாக கிளிக் டைப் பண்ணிடணும். பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கேப்சாவில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குற, கேப்சாவில் உள்ளது Y ஸோ Y அடுத்த இருக்குது 2 அடுத்த கேபிட்டல் G, கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், கேபிட்டல் P, அடுத்தால 4 கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. கொடுத்தா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ இதனுடைய ஃபுல் வியூ கிடைக்கணும் அப்படின்னா இந்த மேப்பில் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல் வியூ கிடச்சிட்டு இல்லை கீழே டவுன்லோடுன்னு இருக்கலாம் இந்த ஆப்ஷனை நீங்கள் இல்லை பாருங்கள், ஒரு ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை எக்ஸாம் எழுத போகிறீங்கிறது டீட்டெயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது, கீழே டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டவுன்லோடை கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், இப்படி வருது பாருங்கள். நான் 9 எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ எனக்கு அதனால் எனக்கு எத்தனை பேஜ் இருக்குது பாருங்கள், 1 பாருங்கள் எத்தனை பேஜ், லாஸ்ட்டில் கரெக்டாக 9 பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 9 எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ 9 பேஜ் இருக்குது, ஒவ்வொரு பேஜையும் ஒவ்வொரு பேப்பரில் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கணும். ஏன்னா நம்ம எந்த எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா லா ஆஃப் கான்ட்ராக்ட் 2 தான் இந்த பேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ 9 பேஜ் 9 தாள் எடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு, புரியுதா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 இதை டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஸ்டெப் 1 எப்படி வந்து இந்த பார் கோட் ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதன்படி நினச்சிட்டேன், நான் வந்து 9 சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் எழுத போகிறேன். ஸோ 9 சப்ஜெக்ட்டுக்கும் பார் கோட் ஷீட்டை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கான்ஸ்டியூஷன் லா 1, அடுத்த எனக்கு ஃபேமிலி லா 2. இப்படி நான் ஒரு 9 சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுத போகிறேன். ஸோ 9 சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஃப்ரெண்டு ஷீட்டு, அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டு பேப்பருக்கும் முன்னால் வைக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு ஃபார் கோட் ஷீட்டை நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டெப்பு 2 என்னது அப்படின்னா, நமக்கு வந்து எத்தனை டெஸ்ட் எழுதுறோமோ அத்தனை பார் கோட் ஷீட் இருக்கும், ரைட்டா. ஆனால் நாளைக்கு நம்ம என்ன டெஸ்ட் எழுத போகிறோம், ஸோ அதை முந்தின நாளே எடுத்து வச்சிடணும். ஸோ நாளைக்கு நான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா 2 தான் எழுத போகிறேன். 3 இயர் LLB படிக்கிறவங்க நாளைக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து கான்ஸ்டியூஷன் லா 2. ஸோ அந்த பார் கோட் ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் மேலே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் நான் சைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். சப்ஜெக்ட் கோரில் இந்த கான்ஸ்டியூஷன் லா 2 உடைய சப்ஜெக்ட் கோர் வந்து என்னது TA3A, அதையும் போட்டு வச்சுக்கிட்டேன்.
அடுத்து நெக்ஸ்ட் இது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இங்கேயும் இருக்கு மேலேயும் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகுதான் எத்தனை பேஜ் நம்ம டெஸ்ட் எழுத போறோம்ன்றது தெரியும். ஸோ எழுதி முடிச்ச பிறகு இதுலேயும் பேஜ் நம்பர் போட மறந்துடக்கூடாது. வேற ரிமைனிங் உள்ள இந்த பாட்டோ வேற இந்த சைன் இந்த சைன்ல நம்ம போட்டுடக்கூடாது சரியா. இதெல்லாம் வந்து அங்க எக்ஸாம் திருத்துறவங்க போடக்கூடியது, திருத்துறவங்க மார்க் போடக்கூடிய இடம். இது வந்து ஆபீஸ் யூஸ்க்கு இந்த பார் கோடு மூலமா இது யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா. ஸோ இதுதான் பார் கோட் செயின். ஸ்டெப் ஒன் முடிஞ்சிட்டு ஸ்டெப் டூ என்ன செய்யணும், நம்ம எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாம் எதில் எழுதுவோம், பேப்பரில் எழுதுவோம். என்ன பேப்பரில், ஏ ஃபோர் ஷீட்டில். ஸோ இந்த ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்னா மார்ஜின் லைன் போடணும். ஸோ இந்த மார்ஜின் லைனுக்கு எதுவும் அளவுகள் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அப்பாக இருக்கலாம், இல்லை டவுனாக இருக்கலாம், லெஃப்டாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், எல்லா சைடுமே நீங்கள் எவ்வளோ கேப் விட சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர். எவ்வளோ சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர். இந்த சைடு 2.5, மேலே 2.5, இந்த சைடு 2.5, கீழே 2.5. இப்படி 2.5 கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சினோம் பாக்ஸ் போடணும் சரியா. இதை வந்து நீங்கள் எப்படி மெஷர் பண்ணலாம்னா இப்படிப்பட்ட பெரிய ஸ்கேலில் வந்து அளவு போட்டோம்னா உங்களுக்கு வந்து 2.5 வராது. இதே இது நீங்கள் இந்த சின்ன ஸ்கேல் இருக்குல்ல, இந்த சின்ன ஸ்கேலுடைய அகலம் வந்து 2.5 கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சின்ன ஸ்கேலை வச்சு நிஞ்சிக்கலாம், ஒவ்வொரு சைடும் 2.5 போட்டுக்கோங்க. ஸோ இந்த சைடு சின்ன ஸ்கேல் வச்சு கோடு, அதுமாதிரி மேலேயும் சின்ன ஸ்கேல் வச்சு கோடு, சைட்லையும் சின்ன ஸ்கேல் வச்சு கோடு. ஸோ ஏன்னா 2.5 ஒவ்வொன்றிலையும் மெஷர் பண்ணி போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் இந்த சின்ன ஸ்கேலில் யூஸ் பண்ணிட்டுனா சின்ன ஸ்கேலுடைய அகலமே 2.5 தான். ஸோ இதை வச்சு சுற்றி மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸை இழுத்து விட்ருங்க. இப்படி ஒவ்வொரு ஏ ஃபோர் ஷீட்லேயும் ஃப்ரெண்ட்லையும் நீங்கள் பாக்ஸ் போடணும், 2.5 சுற்றி கேப் இருக்கிற மாதிரி பேக்லையும். ஸோ நீங்கள் எக்ஸாம்ங்கிறது ஃப்ரெண்ட்லையும் எழுதணும், அதே பேப்பருடைய பேக்லையும் எழுதணும். நெக்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் எத்தனை பேப்பர் எக்ஸாம் எழுதுவீங்களோ ஒவ்வொரு பேஜ்லையும் மேலே டாப் ரைட் கார்னரில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கணும். அது மாதிரி டவுன் ரைட் கார்னரில் பேஜ் நம்பர் இருக்கணும். இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துலேயுமே மேலே டாப் ரைட்டில் ரிஜிஸ்டர் நம்பர், கீழே வந்து பேஜ் நம்பர். ஸோ நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்லேயும் மார்ஜின் லைன் போடணும், பேக்லேயும் மார்ஜின் லைன் போடணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் எக்ஸாம் எழுதணும், பேக்லேயும் எக்ஸாம் எழுதணும். ஒவ்வொரு பேஜ்லேயும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டாப் ரைட்டில் இருக்கணும், கீழே டவுன் ரைட்டில் வந்து உங்களுடைய பேஜ் நம்பர் இருக்கணும். இப்போ நம்ம நிஜாச்சு எக்ஸாமை நல்லபடியாக எழுதணும், எழுதியாச்சு. இப்போ எக்ஸாம் எங்கே எழுதணும்னா அந்த மார்ஜின் லைனுக்கு வெளியெல்லாம் கூடாது, வரக்கூடாது, மார்ஜின் லைனுக்கு உள்ளே தான் நீங்கள் எக்ஸாம் நினச்சினோ எழுதணும். ஸோ எழுதி முடிச்சாச்சுப்பா, எழுதி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன செய்யணும், இதை அப்லோட் பண்ணணும். ஸோ எதில் அப்லோட் பண்ணணும், அதுவும் நம்ம TNDALU வெப்சைட்டில் தான் நீங்கள் நினச்சினோம் அப்லோட் பண்ணணும். ஸோ கூகுளில் போய் TNDALU நீங்கள் தட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வரும். அதில் முதல் லிங்கே உங்களுக்கு என்ன தான் கொடுத்துருப்பாங்க, அப்லோடு எக்ஸாம் பேப்பரை டெஸ்ட் பேப்பரை அப்லோட் பண்ணக்கூடிய லிங்க் தான் வச்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்கை போய் தட்டி இதை அதுக்கு முன்னாடி அந்த லிங்குக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸாம் பேப்பரை ஒவ்வொரு பேஜாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை PDF ஃபார்மேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கணும். ஸோ எந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்படின்னா நமக்கு இந்த யூனிவர்சிட்டியில் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஸ்கேனர் வந்து அடாப்ட் ஸ்கேனர் சரியா. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் அடாப்ட் ஸ்கேனரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நம்ம எக்ஸாம் பேப்பரை ஒன்னொன்னா பேஜ், ஒவ்வொரு முன்னாலே பேப்பர் பின்னால ஒவ்வொரு பேஜையும் நீங்க நினைச்சினோம் அது மூலமாக ஸ்கேன் பண்ணி அதை PDF ஃபார்மேட்டுக்கு மாத்திச்சுக்கோங்க. ஸோ PDF ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு அதை எந்த நேம்ல PDFல சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம யூனிவர்சிட்டியில ரூல் கொடுத்துருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. அந்த PDF ஃபைல் நேம் இருக்கும்ல, அதுல நீங்க எப்படி நேம் கொடுக்கணும், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்னது 320E1023, இதான் என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர். இதேமே உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் நம்பரை போடணும். போட்டு இப்போ ஒரு பேப்பரில் எழுதி காமிக்க பாருங்க. இப்போ நீங்க எப்படி டைப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த PDF நேம் வந்து எப்படி எடுக்கணும்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் 320E1023. ஸோ என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பரை போட்டேன், கீழே இந்த ஹைஃபன் போடணும். ஹைஃபன் போட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் கோட், என்ன கோடு, சப்ஜெக்ட் கோட். இப்போ நான் நாளைக்கு என்ன எக்ஸாம் எழுத போகிறேன், கான்ஸ்டியூஷன் லா 2 எழுத போகிறேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு கோடு மாறும்.
ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் லாட்டோடைய சப்ஜெக்ட் கோடு வந்து என்னது TA3A. அப்போ அடுத்த நாள் தான் வேறு சப்ஜெக்ட் எழுதுவோம். அப்போ அந்த சப்ஜெக்ட் கோடு மட்டும் செய்யும் மாறும். ஸோ TA3A சரியா, இதுதான் கான்ஸ்டியூஷன் லாவுடைய சப்ஜெக்ட் கோடு சரியா. ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம எழுதும். அப்போ இதை தான் நீங்கள் நினச்சினோம் அந்த ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி PDF ஃபார்மேட்டுக்கு மாற்றும் போது அந்த நேம் கொடுக்கறது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே ஒரு சின்ன கீழே மேலே இருக்கக்கூடாது, கீழே அண்டர் ஸ்கோர் பண்ணணும் சரி. இந்த லைன் போட்டு TA3A இப்படி போட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஃபைல் நேமை வந்து கொடுக்கணும் சரியா. இப்படி தான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ண பிறகு தான் நீங்கள் எங்கே போகணும், நம்மளுடைய TNDALU வெப்சைட்டுக்கு போய் அந்த வெப்சைட்டில் மொதல் ஆப்ஷன் என்ன இருக்கும், உங்களுடைய டெஸ்ட் பேப்பரை அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி இந்த PDF ஃபைலை போய் அங்கே போய் நினச்சிடணும், சப்மிட் கொடுத்துடணும். அந்த PDF ஃபைலை சப்மிட் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கும்னா அங்கே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும், அடுத்தால வேற என்ன கேட்கும், உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு கேட்கும். இப்படி அதில் கேட்கக்கூடியதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த உங்களுடைய டெஸ்ட் பேப்பர் PDF-ஆ மாற்றிச்சிருக்கீங்களா அதை அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் PDF-ஆ அப்லோட் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நிச்சாச்சு நம்மளுடைய பேப்பரை சாஃப்ட் காப்பியாக அடாப் ஸ்கேனர் மூலமாக நம்மளுடைய வெப்சைட்டில் நினச்சாச்சு அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு ப்ராசஸ் முடிஞ்சானா முடியலை. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அடுத்தால இதே மாதிரி A4 சைஸ் கவர் இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ A4 சைஸ் கவர் எத்தனை வாங்கி வைக்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் எழுத போகிறீங்களோ அத்தனை சப்ஜெக்டுக்குடைய ஒரு கவரை கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் ஒரு கவர் கூட கேட்கோம்னா எதுவும் தப்பு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, தப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டைமில் ஓயிட்டு இருக்க முடியாது, அதனால சொல்கிறேன் சரியா. ஸோ நான் வந்து என்ன செய்தேன் அப்படின்னா 10 கவர் வாங்கியிருக்கேன், ஏன்னா நான் 9 எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ நான் ஒரு 10 கவர் வாங்கி வச்சுக்கிட்டேன் சரியா. ஸோ இப்போது நாளைக்கு நான் கான்ஸ்டியூஷன் லாட்டுவை எழுதியாச்சு, அந்த எழுதின பேப்பரை நான் உடனே நினச்சிடணும். நான் காலைல 10 மணிலேருந்து 12:30 வரை எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா நான் மதியம் 3:30 முன்னால் நினச்சிடணும். நான் அதை அதோடைய ஹார்ட் காப்பியை போஸ்ட் கொரியர் போஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீடு போஸ்ட் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த போஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு போஸ்ட்டில் அந்த 3:30 முன்னால் நம்ம அனுப்பிவிட்டுருக்கணும் சரியா. ஸோ இப்போ கவனிங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணதுக்கு வேண்டி நான் என்ன கவர் எடுத்துருக்கேன் வாங்கியிருக்கேன், A4 சைஸ் கவர் வாங்கியிருக்கேன் சரியா. A4 சைஸ் கவர் சரியா, A4 சைஸ் கவர் தான் வாங்கணும். ஸோ வாங்கியாச்சு. வாங்கிட்டு இதில் என்ன எழுதணும் பார்க்கலாம். இங்கே ஃப்ரெம்மில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், என்ன டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த சப்ஜெக்ட் கோடு, அந்த சப்ஜெக்ட் நேமு, என்னைக்கு எழுதுனீங்க அந்த டேட்ஸ் போடணும். இப்போ நான் நாளைக்கு தான் எக்ஸாம் எழுத போகிறேன், கான்ஸ்டியூஷன் லா 2 எழுத போகிறேன். ஸோ நாளைக்குள்ள டேட் போட்டிருக்கேன், கான்ஸ்டியூஷன் லா 2 சப்ஜெக்ட் நேமு, அதோடைய கோடு, என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிருக்கேன். 2 நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா காலேஜ் அட்ரஸ். ஸோ காலேஜ் அட்ரஸ் எனக்கு தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க. நமக்கு ஆல்ரெடி நம்ம TNDALU வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்லாம், எப்படி பேப்பருக்கு கோடு போடணும், எப்படி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்து ஒரு கொடுத்துருக்காங்கல்லாம், அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அந்த கீழே லாஸ்ட்டில் இருக்குது எல்லா காலேஜோடைய அட்ரஸும் இருக்குது. அந்த காலேஜ் அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பிடணும். இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி படிக்கிறதுனால நான் 2 எங்களுடைய காலேஜ் அட்ரஸ் எந்த காலேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட் வந்து த பிரின்சிபல் போடணும், அடுத்த உங்களுடைய காலேஜ் நேமு அட்ரஸ் எழுதி பின்கோடு எழுதணும். ஸோ இந்த அட்ரஸ் தெரியாது உங்களுடைய காலேஜ் அட்ரஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த அட்ரஸ் வந்து நம்ம TNDALU வெப்சைட்டில் கைட்லைன்ஸில் இருக்குது சரியா. அப்போ எடுத்துகிட்டு என்ன செய்யணும், அதுக்கு பிறகு நம்ம டெஸ்ட் எழுதிச்சிருக்கோம்ல பேப்பர் அதை அவ்வளோத்தையும் கரெக்டாக நினச்சிடணும். டெஸ்ட் பேப்பரை கரெக்டாக 1 கிலோ 1 வச்சு மேலே ஃபஸ்ட்டு பேஜில் நினச்சிடணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பார்கோட் ஷீட்டு நல்லா கவனிச்சிக்கோங்க. நம்ம டெஸ்ட் எழுதக்கூடிய பேப்பர் டெஸ்ட் எழுதியிருக்கோம் என்னென்ன, இதில் இந்த பேப்பர்லாம் டெஸ்ட் எழுதுவோம். எத்தனை பேப்பரை டெஸ்ட் எழுதுவோமோ அதை கரெக்டாக பேஜ் நம்பர் படி பேஜ் நம்பர் வைஸ் செஞ்சிடணும். கரெக்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் எடுத்து நினச்சிடணும். இந்த சீட் எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இதுலேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ், இதுலேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் கரெக்டாக எழுதிட்டு இதை நல்லா அரேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக. ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சா. அரேஞ்ச் பண்ண பிறகு இதை புக்லெட் மாடலில் பின்னடிக்கணும். எங்கே பின்னடிக்கணும், ஸ்டேபிள் ஹியர். ஸ்டேபிள் ஹியர்னு போட்டுருக்கான், இந்த இடத்துல ஒரு பின்னு, இந்த இடத்துல ஒரு பின்னு. அப்போ இதை எதா மாதிரி மாறிடும், புக்கு மாதிரி மாறிடும். அப்படி மாற்றின பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த A4 ஷீட்டு கவரில் புக்கு பிறகு புக்கு மாறி நீங்கள் மாற்றின பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்குள்ளே இதை வச்சு
இதை ஒட்டி நம்ம நினச்சினும் அனுப்பிவிடணும். ஓகேயா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம குரூப்பில் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.